புகழந்தி, நீங்க தான் இதுல சொல்லணும். திரு அமித்ஷா அவர்களுடைய இந்த நேர்காணல்ல உங்கள் பார்வை என்ன? திரு ஓபிஎஸ் முழுமையாக கைவிடப்பட்டுட்டார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? குட் ஈவினிங் டு நியூஸ் 18. முன்னாடியே முந்தைய பிரேக்கிங் போய் 18 தெளிவுபடுத்தியதற்காக மீண்டும் ஒருமையை நான் எனது நன்றி பதிவு செய்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க போய் டெல்லியில் அவரை பார்த்து 4-5 பேர் பார்த்தது ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கியது. என்ன பேசுறாங்க, பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் நெருக்கமாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார். பழனிசாமி மற்றவர்களும் அங்கே சென்றிருந்ததை பார்த்தோம். நான் அப்பொழுதே சொன்னேன், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இடி, இன்கம் டாக்ஸ், இதிலெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அதற்கு உள்ளானவர்கள், விசாரணையில் இருப்பவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், இது எப்படி அவர் அனுமதிக்கிறார் புரியவில்லை என்று சொன்னேன். ஆனால் அவர் நியூஸ்18 அளித்த பேட்டியில் 2வது முறையாக மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார் உள்துறை அமைச்சர். நாங்கள் உள்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டோம், இபிஎஸ் ஓபிஎஸ் விஷயத்தில் தலையிட நாங்கள் தயாராக இல்லை. அவர் இந்தியில சொல்லுகிறார், அவர்களே ஒன்றாக சேரட்டும் வரட்டும், ஆகவே நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று சொன்னதன் மூலம் ஆகிய டெல்லியிலே இந்த அரசியல் பேசப்படவில்லை என்பதை மிக தெளிவாக தெளிவுபடுத்திவிட்டார். அதை நான் வரவேற்கிறேன். உண்மையிலே அவரது கருத்து இங்கே தேவைப்பட்ட ஒன்று. நீங்க டிபேட் எடுத்தா கூட இல்ல, டெல்லியில சந்திப்புக்கு பிறகுதானே அவர் டிட்டாச்சா இருக்கிறாரு. இப்ப வந்து ரெண்டு பேரும் அப்படின்னு பேசும்போது இல்ல, நாங்க அதுக்குள்ள வரலன்னு சொல்றதன் மூலமா என்ன வேண்டி இருக்குது? ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது, ரெட்டலைசன் கொடுத்துருச்சு, முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற இடத்துல அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. உங்களோட அப்படி எந்த சந்திப்பும் நடக்கல? இல்ல இல்ல, 3 அதாவது பல வருடங்களாக இங்க நீங்க நெறியாளர் மாத்திரமல்ல, சீஃப் ஆஃப் தி பியூரோ என்று அடிக்கடி சொல்லுவேன் அன்போடு. நீங்கள் 3 தேர்தல் ஆணையத்தில் நடந்து விட்டதா? 2 கொடுக்கப்பட்டு விட்டதா? அவரை தான் பொதுச்சாளர் அங்கீகரித்து விட்டார்களா? கொஞ்சம் அப்படியே வெப்சைட்ல போங்களேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கதானே சார் நீங்க, எனக்கு அதுதான் வேதனையா இருக்கு. எல்லோரும் வேணாலும் சொல்லலாம். அதாவது the reference have been taken on record subject to any further court order and direction இருக்கு. எஸ் மாற்று கருத்து அதான் இருக்கு. ஆமா ஆமா அதுதான் இருக்கு. அதுல எப்படி இவரு ஜெனரல் செக்ரட்டரி எங்க சொன்னாங்க? நிலுவையில் இருக்கின்ற சிவில் சூட் முடிவு பண்ணணும் திருப்பி அந்த செக்ரட்டரி உணர்த்துகிறார். அந்த செக்ரட்டரி தெளிவாக ஜெயதேவ் லோகரி சொல்றார், இதுதான உண்மை. ஆகவே எதுவும் யார் கையிலும் தூக்கி கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இரட்டை இலை சின்னத்தை கர்நாடகால ஒருவேளை இப்ப போட்டி போட்டிருந்தீங்கன்னா யார் பயன்படுத்தி இருக்க முடியும்? இதே News18 தானே போச்சு. காந்தி நகர் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக கே குமார் அறிவிக்கப்பட்டாரா இல்லையா? ஆமா, இங்க இருக்கு பாருங்க, அப்படியே பாருங்க, நான் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க, அறிவிக்கப்பட்டார். ஆமா, கட்சி வேட்பாளர். இரட்டை இலையும் ஒதுக்கப்பட்டு விட்டது, ஆனா அன்பார்ச்சுனேட்டா வாபஸ் வாங்கி விட்டாங்க, வேணான்ட்டாங்க. அதனால ரெண்டு பக்கமும் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆகவே அதே உணர்த்தி இருக்கும். என்னை பொறுத்தவரை உணர்த்தப்பட வேண்டும். கார்த்திகை செல்வன் சார் சொல்ற மாதிரி அது நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்பது எனது ஆசை. அது வேண்டாம் என்று சொன்னதும், தலைமை வேண்டாம் என்று சொன்னதும் என்னால் வேறென்றும் செய்ய முடியவில்லை. இட் இஸ் ட்ரூ. ஆகவே இங்க நீங்க சொன்னது உண்மை. இதை அமித்ஷாவை பொறுத்தவரை இன்றைய தினம் நான் நேற்றைய தினம் குறை சொன்னேன், அவர் பார்த்தது தவறு என்று சுட்டிக்காட்டினேன், எல்லோருக்கும் சொன்னேன், மிக தவறான செயலை செய்து விட்டார் அமித்ஷா ஜி என்று உள்துறை அமைச்சர். ஆனால் இன்று தெளிவுபடுத்தி விட்டார், அங்கே எனக்கு வேறுபாடு கிடையாது, ஓபிஎஸ் இபிஎஸ் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் அவங்கள நேரா தான் பாக்குறோம். ஆகவே இது அவங்களே சரி பண்ணல, புரிதல் அப்படியா இருக்கு அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். அவர் வந்து இது அவர்களுடைய கட்சி பிரச்சனை, அவங்க பாத்துக்கிட்டோங்கிறதுதான் அவர் சொல்றார். எஸ் யூ ஆர் 100% கரெக்ட் சார், அதுதான் நானும் சொல்றேன். உங்க கட்சி பிரச்சனை நாங்கள் தலையிட விரும்பவில்லை சொல்றாரு இந்தியில. எஸ் நாங்கள் விரும்ப தலையிட விரும்பவில்லை என்று சொன்னால் நட்பு முரணா இருக்கு சார். இப்ப அது அந்த பிரச்சனை அது தனி. ஆனா
இல்ல இல்ல அவங்க தான் சொல்லிட்டாங்களே இப்ப திரு அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு திரு எடப்பாடி என்ன சொன்னாரு, எனக்கும் அண்ணாமலைக்கு எந்த தகராறும் இல்லைன்ட்டார். அங்க முடிச்சிட்டாரு, இருந்தது எல்லாம் போச்சு, ஆனா அதுக்கு பிறகு நாங்க அதை வளர்த்து விரும்பல அப்படின்னு அவர் அதுல இருந்து வந்துட்டார். அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப பிஜேபியில ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து 25 சீட்டை நாங்க எடுத்துட்டு 15 சீட்டு தான் வச்சுக்கணும், இது நாலஞ்சா பிரிஞ்சு நிக்குது இந்த கட்சி, உங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லாம் யோகியதை கிடையாது அப்படின்னு நடுவில் சொன்னாரு. அதையும் நம்ம டிவில தானே காமிச்சோம். அப்புறம் ஜெயக்குமார் சொல்றாரு, இங்க அண்ணாமலை பேச்செல்லாம் நாங்க கேட்கறதுக்கு ரெடியா இல்லைன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இப்ப இது என்ன சார் நடக்குது சொல்லுங்க, ஏதாவது தெளிவுபடுத்துங்க. நீங்க யூ ஷுட் கம் டு நோ வாட் இஸ் கோயிங் ஆன் எக்ஸாக்ட்லி. ரைட், பேசலாம். முதல் கட்ட கருத்து தொடர்ந்து பேசுவோம் திரு